பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு நண்பர்களும் சகோதர சகோதரிகளுமாக இருக்கிறவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள், காலை வணக்கங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாராக. இன்றைக்கும் விசேஷமாக லூக்கா சுவிசேஷம் 1:14 வசனத்தை உங்களுக்கு தியானிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று தேவதூதன் யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனரை பார்த்து தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம், யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆயிரம்தான் துக்கத்தின் வழியாகவும் அல்லது சோதனைகள் வழியாகவும் நெருக்கத்தின் வழியாகவும் கடந்து சென்றாலும் கூட, இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளையாய் நாம் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டு. அது என்னவென்றால், நம்முடைய பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷமாக இருக்கும்படிக்கும் அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கும் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவனுடைய பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இந்த வார்த்தையை கேட்கும்போதே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? பிள்ளைகளுடைய பிறப்பு பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும், சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகும்போது அவர்களுடைய செயல்கள் பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் உறவினர்களுக்கும் சமுதாயத்திற்கும் சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். இப்படி ஒருவன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி மக்கள் அவனை குறித்து போற்ற வேண்டும், அவனை வாயார புகழ வேண்டும், அவன் பிறப்பு நிமித்தம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? யோவானுடைய பிறப்பு அப்படித்தான் இருந்தது என்று பைபிளில் பார்க்கிறோம். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஒரு வாலிப சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். உங்கள் பிறப்பு நிமித்தம் உங்கள் வீட்டார், உங்கள் பெற்றோர் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? அல்லது இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்து விட்டதே என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறார்களா? நீங்கள் சிறுவராக இருக்கலாம், சின்ன பிள்ளையாக இருக்கலாம். உங்களை குறித்து உங்கள் பெற்றோர் என்ன நினைக்கிறார்கள்? சிறு வயதிலேயே பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் சமுதாயத்துக்கும் நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளையாக இருக்கிறீர்களா? நீங்கள் குடும்பத்தின் தலைவனாக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம். உங்கள் பிறப்பு உங்கள் மனைவிக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறதா? நீங்கள் ஒரு பெரிய தலைவனாக இருக்கலாம், ஒரு பெரிய தேவ ஊழியக்காரராக இருக்கலாம். உங்கள் பிறப்பு, உங்கள் தலைமை, உங்கள் ஊழியம் உண்மையாகவே பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா, சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், You shall be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உண்மைதானே? ஆபிரகாமினுடைய பிறப்பு ஒரு மகா பெரிய விசுவாசமுள்ள சந்ததியை பூமிக்கு கொண்டு வந்தது. அந்த சந்ததியிலே தான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார்.
இல்லையா? ஆகவே நம்முடைய பிறப்பு, நம்முடைய வாழ்க்கை ஏன் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது? ஏன் பிறருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரக்கூடாது? அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் தேவனோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிறப்பு பிறருக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அது கொடுப்பதனால் மாத்திரம்தான் முடியும். கொடுக்கிற அந்த குணத்துக்குள்ளே தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதலாவது, விட்டு கொடுத்தல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 5:40-41 வசனங்களை வாசித்து பாருங்கள். பிறன் உங்களிடத்தில் வழக்காடி உங்கள் ஆடையை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் அங்கியையும் கொடுத்து விடுங்கள். ஒரு மைல் தூரம் வர யாராவது உங்களை பலவந்தம் பண்ணினால் அவர்களோடு 2 மைல் தூரம் நீங்கள் போங்கள் என்றார். விட்டு கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் மகிமையெல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலகத்துக்கு நம்மை தேடி வந்தார் இல்லையா? பேசிக்காக அடிப்படையே அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை பிடித்து கொண்டே இராமல், வைத்து கொண்டே இராமல், அதை விட்டுவிட்டு மனுஷ ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். அப்படித்தான் பிலிப்பியர் 2:7 போட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த விட்டு கொடுக்கிற மனது நம்மில் இல்லாமல் இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு முள்ளாய் மாறிவிட்டது தெரியுமா? விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் வைராக்கியமாக இருக்கிறபடியினால் பிறருக்கு சந்தோஷமாக இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு சாபமாக, கசப்பு நிறைந்ததாக மாறிவிட்டது. விட்டு கொடுப்பதனால் எத்தனை மகிழ்ச்சி! ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வோம். ஈகோ, நான் என்கிறதான தன்மை, நம்முடைய ஸ்தானத்தை குறித்ததான பெருமை, இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவருக்காய் ஒருவர் விட்டு கொடுக்க ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு மிகுந்த சந்தோஷமாக மாறிவிடும். ஆண்டவருக்காக நேரத்தை கொடுப்போம். யோவான் அநேக நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருந்தபடியால் அவனால் தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்க முடிந்தது, தேவனுடைய சத்தத்தை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. பைபிளில் போட்டிருக்கு, அவன் வனாந்திரத்தில் இருந்தபோது தேவனுடைய சத்தத்தை கேட்டான். கொடுக்க வேண்டும், விட்டு கொடுத்தல், ஆண்டவருக்காக நம்முடைய நேரத்தை கொடுத்தல், அவருடைய சமூகத்துக்காக, அவருடைய சமூகத்தை தேடும்படி நம்மை ஒப்பு கொடுத்தல். கொடுப்பதில் தான் எல்லாமே இருக்குது. பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, யோவான் பரிசுத்தனும் நீதிமானுமாக இருந்தான். மார்க்கு 6:10 நீங்கள் வாசித்து பாருங்களேன். அவன் நீதிமானும் பரிசுத்தவானுமாக இருந்தபடியினால் அவனுடைய வார்த்தைகளை ஏரோது என்ற மன்னன் மிகவும் வாஞ்சையோடு கேட்டு வந்தான். நீதிமானும் பரிசுத்தவானுமாய் எப்படி வாழ முடியும்? தேவ கிருபையினாலே மாத்திரம்தானே. தேவ கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுக்கென்று நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்போது தானே. ஆகவே அந்த ஆசீர்வாதமும் கொடுப்பதில் தான் இருக்கிறது. கிவ் யுவர் ப்ரீஷியஸ் டைம் டு யுவர் லார்ட் காட். தேவனுக்கென்று உங்கள் நேரத்தை கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பிறருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாறும், அதில் சந்தேகமே கிடையாது. கொடுங்கள், உங்களுக்கு உங்களிடத்தில் உள்ளதை பிறருக்கு கொடுங்கள். அது உங்கள் நேரமாக இருக்கலாம், உங்கள் அன்பான வார்த்தையாக இருக்கலாம், பிறரை தேற்றக்கூடிய கிருபையுள்ள வார்த்தைகள்
மற்றவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொண்டு வரும் தெரியுமா? நல்லா கவனிச்சு பாருங்கள், அப்போஸ்தலர் 3 அதிகாரம், அதில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு செல்கிறார்கள். வழியிலே ஒரு சப்பாணி அவர்கள் கையிலே ஏதாவது காசு கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறான். பேதுரு சொன்னார், எங்களிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்னான். அந்த சப்பானி எழும்பி நடந்தான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், காசு கொடுப்பது அல்லது பணம் கொடுப்பது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் உள்ளதை பிறருக்கு கொடுக்கலாமே, அன்பு கொடுக்கலாம், நம்முடைய அரவணைப்பான வார்த்தைகளை கொடுக்கலாம், ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கலாம். வல்லமையை பெற்றிருக்கிற தேவ ஊழியர்கள் உங்கள் வரங்களினாலும் வல்லமையினாலும் பிறருக்கு சந்தோஷத்தையும் விடுதலையும் கொண்டு வரலாம். அழைப்பு பெற்றிருக்கிற தேவ மனிதர்கள் வேத வசனத்தை பகுத்து போதிப்பதன் மூலமாக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரலாம். யோசனை பண்ணி பாருங்கள், எல்லாமே நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். ஆகவே உள்ளதை கொடுப்போமே, வரங்களை கொடுக்கலாம், தாளந்துகளை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், அரவணைப்பை கொடுக்கலாம், அன்பை கொடுக்கலாம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும், கனத்தை கொடுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்க. பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உங்கள் செவிகளை ஒப்பு கொடுங்க. உங்கள் ஊழியருடைய தேவ மனிதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாகவே உங்கள் பிறப்பு நிமித்தம் இந்த உலகம் சந்தோஷப்படும். கொர்நேலேயு என்ற ஒரு மனுஷன் இருந்தான் பைபிளில், அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் அவனை பற்றி போட்டிருக்கிறேன். இந்த கொர்நேலேயு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாத ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் கொடுப்பதிலே ஒரு சிறந்த வள்ளல். அவனுடைய தர்மங்கள் பரலோகத்துக்கு தேவ சமூகத்துக்கு எட்டினதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. கொடுத்து கொடுத்து சிவந்த கரம்னா கொர்நேலேயு கரம் நினைக்கிறனா? காரணம், அது தேவ சமூகத்தையே அசைத்து விட்டது. தூதன் இறங்கி வந்து ரட்சிப்பை குறித்து உன்னோடு கூட தேவ ஊழியர்கள் பேசுவார்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து போனான். ரட்சிப்பு அவன் வீட்டை தேடி வந்தது. கொடுங்கள், பிறருக்கு ஆசீர்வாதமாய் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார். சிலுவையில் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் கூட தண்ணீரும் கலந்து வெளியே வந்ததே, எல்லாவற்றையும் கொடுத்தார், 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 கொடுக்கவே உலகத்துக்கு வந்தார். அவருடைய பிறப்பு இன்றைக்கி எத்தனை பேரால் சந்தோஷமாக கொண்டாடப்படுகிறது இல்லையா? கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு கிறிஸ்மஸ் என்றாலே உலகம் முழுவதிலும் ஒரு சந்தோஷம். காரணம் என்ன? இயேசு கொடுக்க வந்தார், ரட்சிப்பை கொடுக்க, அதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்கும்படி வந்தார், கொடுத்தார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பிறருக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வி ஷுட் பி எ பிளஸ்ஸிங் ஃபார் அதர்ஸ். நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் வி ஹாவ் டு கிவ். நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும், நம்மிடத்தில் உள்ளதை பிறருக்கு கொடுக்க வேண்டும், நம்மையே தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக மாறும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிறருக்கு கொடுக்க எங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறீர். எங்கள் பிறப்பு நிமித்தம், எங்கள் வாழ்க்கை நிமித்தம் பிறர் வேதனைப்படக்கூடாது. இப்படி ஒருவன் வாழ்ந்தான் என்று சொல்லி எங்கள் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட நிற்கிறவை செய்தர்களும், இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் எனக்குள்ளும் நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்தர்களும், எங்கள் ஊழியங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்தர்களும், நீங்கள் அப்படி செய்கிறதற்காய் நன்றி சொல்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஒன்றே
இயேசுவின் அன்பு.